அன்பான உடன்பிறப்புகளே, மீண்டுமாக உங்கள் அனைவருக்கும் மூவரு கடவுளின் திருப்பெயரிலே எனது உடன் நிறைந்த வாழ்த்துக்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு டேக்கிங் ரிஸ்க் ஃபார் தி ரெயின் ஆஃப் காட், இறையரசுக்காக நெருக்கடிகளை ஏற்றுக்கொள்ளுதல். அன்பு நிறைந்தவர்களே, நமது இலக்கெல்லாம் நமது நோக்கமெல்லாம் இறையரசை நாம் இந்த உலகிலே காண வேண்டும், இறையரசில் நாம் ஒன்றிணைந்து மகிழ வேண்டும், இறையரசுக்குள்ளாக இந்த உலகம் நிறைவான வாழ்வை பெற வேண்டும் என்பதாகவே இருக்கிறது. இவை குறித்து தான் நாம் நாடோறும் தியானிக்கின்றோம். நமது இறைவேண்டல்களும் நமது மன்றாட்டுக்களும் அதை சார்ந்ததாகவே இருக்கிறது. ஆனால் இந்த இறையரசினுடைய வருகையில், இறையரசு இந்த உலகிலே நிலைப்படுத்துவதிலே நம்முடைய பங்களிப்பு என்ன என்பதை பல நேரங்களிலே நாம் மறந்து போகிறோம். அன்பு நிறைந்தவர்களே, கடவுள் இந்த உலகிலே இறையரசை நிறுவுவதற்கு நம் அனைவரையும் அவர் முகவர்களாக, தனது உடன் பங்காளர்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்பதை பல நேரங்களிலே நாம் மறந்து போகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் அனைவரையுமே சீடர்களாக இணைத்திருக்கிறார். அன்புக்குரியவர்கள், இந்த நாளில் சிந்திப்பதற்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது எஸ்தர் 8வது அதிகாரம் திருமொழிகள் 1-17 அடங்கிய பகுதியும் நமக்கு இந்த நாளின் சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நான் இந்த நாளின் தலைப்பை நான் சிந்திக்கும்படியாக உங்களை அன்போடு கூட அழைக்கிறேன். உடன்பிறப்புகளே, நெருக்கடிகளை நாம் எதிர்கொண்டே ஆக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம். நாம் கடவுளால் அழைக்கப்பட்டு இருக்கிறவர்கள், அழைப்பை பெற்றிருக்கிறவர்கள். இந்த நெருக்கடிகள் இருந்து நாம் தப்பித்து ஓடாதபடி நாம் அவற்றை கட்டாயமாக எதிர்கொண்டாக வேண்டிய நிலையில் இருக்கிறோம். இன்றைய உலகத்தினுடைய நிலையை, மிக குறிப்பாக நமது நாட்டினுடைய நிலையை நாம் சிந்திப்போம் என்றால், நடைபெறுகிற நிகழ்வுகள் எல்லாம் திருமறைக்கு எதிரானவைகளாக, திருமறையினுடைய கடவுளுக்கு எதிரானவைகளாக, திருமறை கூறுகிற அன்பிற்கும் சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் அவைகள் எதிரானவைகளாக இருக்கிறது என்பதை நம்மால் கண்டுகொள்ள முடியும். அன்பு நிறைந்தவர்களே, நம்முடைய புலன்களை மூடி நாம் இந்த உலகிலே வாழ்வதற்கு இயலாது. நிச்சயமாகவே இந்த சமத்துவத்திற்கும் சகோதரத்துவத்திற்கும் கடவுளுக்கும் எதிரான போராட்டத்தில் நாம் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டிய நிலையில் இருக்கிறோம். காரணம், கடவுள் இந்த உலகிலே நம்மை சாட்சி உள்ளவர்களாக வாழும்படியாக அழைத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு கொடுத்த அழைப்பை எண்ணி பாருங்கள். நீங்கள் உலகத்திற்கு ஒளியாக இருக்கிறீர்கள், உலகத்திற்கு ஒப்பாக இருக்கிறீர்கள் என்று அவர் அழைப்பை விடுத்தார். இந்த உலகத்திலே ஒளியாகவும் உப்பாகவும் இருக்க வேண்டிய அழைப்பை பெற்றிருக்கிற நாம், அன்பு நிறைந்தவர்களே, நெருக்கடிகளை சந்திப்பதற்கு நிச்சயமாகவே நம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எஸ்தர் நமக்கு மிக பரிச்சயமான ஒரு பகுதி. அன்புக்குரியவர்களே, எஸ்தர் புத்தகத்தை பற்றி நாம் அதிகமாக அறிந்திருப்போம். பூரிம் பண்டிகையின் பொழுது இஸ்ரேல் மக்கள் மீண்டும் மீண்டுமாக இந்த பகுதியை வாசித்து அவர்கள் மகிழ்ந்தார்கள். கடவுள் தங்களுடைய வாழ்வில் செய்த நன்மைகளை அவர்கள் நினைவு கூர்ந்து கடவுளுக்கு நன்றிகளை தெரிவித்தார்கள் என்பதையெல்லாம் நமக்கு நன்காக அறிந்திருப்போம். அவற்றை நாம் அதிகமாக புரிந்து வைத்தவர்களாக இருப்போம். இந்த பகுதி மிக அழகான ஒரு பகுதி. 8வது அதிகாரம் திருமொழிகள் 1-17 அடங்கிய பகுதி மிக அழகான ஒரு பகுதி. அடிப்படையில் இது ஆமானிடமிருந்து விடுதலை பெற்று அவனது சதியிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவனது சதியை முறியடித்து பிற்பாடு நடைபெறுகிற நிகழ்வாக இந்த பகுதி கொடுக்கப்பட்டு இருக்கிற. அன்புக்குரியவர்களே, எஸ்தரும் மொர்தகாயுமாக இணைந்து ஒட்டுமொத்த இஸ்ரேல் மக்களை, யூதர்களை எவ்விதமாக அவர்கள் காப்பாற்றினார்கள் என்பதை பற்றிய வரலாறு இந்த பகுதி முழுவதுமாக சொல்லப்பட்டு இருக்கிறார். அன்பு நிறைந்தவர்களே, இந்த மகிழ்ச்சியான பகுதி, கொடுக்கப்பட்டு இருக்கிற இந்த பகுதியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது எவ்விதமாக சாத்தியமானது என்பதையும் நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த மகிழ்ச்சி, எஸ்தரால் கிடைத்திருக்கிற இந்த விடுதலை, மொர்தகாய் நினைத்தபடி யூதர்களது இந்த விடுதலை, அது சுலபமாக கிடைத்து விடவில்லை. அன்பு நிறைந்தவர்களே, வில்லியம் கேரி அவர்கள் இவ்விதமாக சொல்வார், அட்டெம்ப்ட் கிரேட் திங்ஸ் ஃபார் காட், எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். நாம் கடவுளுக்கு பெரிய காரியங்களை செய்கின்ற பொழுது கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை நாம் எதிர்பார்ப்பதற்குரிய உரிமை பெற்றவர்களாக இருக்கிறோம் என்பதை வில்லியம் கேரி அவர்கள் மிக அழகாக சொல்வார்.
அன்புக்குரியவர்களே, பல நேரங்களிலே நாம் கடவுளிடமிருந்து பெரிய காரியங்களை எதிர்பார்க்கின்றோமே ஒழிய, கடவுள் எதிர்பார்க்கிற, கடவுள் நம்பழியாக செயலாற்ற நினைக்கின்ற காரியங்களுக்கு நாம் செவி கொடுக்காது போய்விடுகின்றோம். ஆனால் இங்கே எஸ்தர் அவரது காலத்தே ஏற்பட்ட அவரது தேவையை, கடவுள் அவர் வழியாக செயலாற்ற நினைத்த தன்மையை மொர்தெகாய் அவர் நினைவுபடுத்துகிற பொழுது மொர்தெகாயினுடைய அழைப்பையும் அவரது எச்சரிப்பையும் அவர் உணர்ந்த பொழுது இந்த பெரிய காரியம் சாத்தியமானது. அன்பு நிறைந்தவர்களே, துணியும் பொழுது கடவுள் ஞானத்தையும் திறனையும் வாய்ப்பையும் ஏற்படுத்துகிறார் என்கின்ற புரிதலை இந்த எஸ்தர் பகுதி நமக்கு தருகிறது. பல நேரங்களில் நாம் கடவுளது வார்த்தைகளுக்கு செவி கொடுக்காதபடி கடவுள் நமக்கு நமது சமகாலத்தில் ஏற்படுகிற சூழ்நிலைகளை, அவரது சார்பாளர்களாக நின்று நாம் சந்திக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை வைக்கின்ற பொழுது பல நேரங்களில் நம்மால் செயல்பட முடியாததற்கான காரணம் அச்சமாக இருக்கிறது. விடுதலை பயணம் 3வது அதிகாரத்தில் கடவுள் மோசையை அழைத்த பொழுது இஸ்ரேல் மக்களை மீட்கும்படியாக தனது கருவியாக, தனது பிரதிநிதியாக அவரை அனுப்பும்படியாக அவரை அழைத்த பொழுது அவருக்குள்ளாக நிரம்பியது இந்த அச்சம். அன்பு நிறைந்தவர்களே, இன்றைக்கும் கூட நமக்குள்ள அந்த அச்சம் நிறைந்திருக்கிறது. இந்த பகுதிக்கு நான் இவ்விதமாக தலைப்பிட்டு இருக்கிறேன், அச்சத்தை தவிர்ப்போம். அன்புக்குரியவர்களே, எஸ்தர் இந்த இடத்துல அவரது மக்களை மீட்பதற்காக தன்னை கையளிப்பதற்கு முன்பதாக அவருக்குள் ஒரு பெரிய அச்சம் இங்கு நேரிடுகிறது. அன்புக்குரியவர்களே, எஸ்தர் என்பது அவரது இயற்பெயர் அல்ல, அவரது இயற்பெயர் அதசா என்பது. எஸ்தர் என்பது பெர்ஷியன் மொழியில அவருக்கு கொடுக்கப்படுகிற பெயராக இருக்கிறது. மிக பொருளுள்ள ஒரு பெயர் எஸ்தர் என்பதற்கு விண்மீன் என்கின்ற பொருள் உண்டாம். அன்புக்குரியவர்களே, யூதர்கள் அடிமை தலையில மரண தருவாயில இருந்த பொழுது கடவுள் எஸ்தரை விடிவெள்ளியாக தெரிவு செய்தார் என்கின்ற பொருளை இந்த பெயர் நமக்கு தருகிறது. மொர்தெகாய் மீதான ஒரு கோபம் ஆமானுக்கு எழும்புகிறது. 3வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கிறோம். ஆமான் அவர் அகசுவேரு ராஜாவினுடைய அவையில அவர் உயர்ந்த நிலையை அடைகிறார். அவர் எல்லோரும் வணங்குகிற அளவிற்கு உயர்த்தப்படுகிறார். அரசன் ஒரு உயர்ந்த நிலையை அங்கே ஆமானுக்கு தருகிறார். எல்லோரும் ஆமானை வணங்குகையில், எல்லோரும் ஆமானுக்கு மரியாதை கொடுத்து அவனை வணங்குகையில அவருக்கு மொர்தெகாய் மரியாதை தரவில்லை, தன்னை பார்த்து வணங்கவில்லை, தன்னை பார்த்து அவர் வணக்கமிடவில்லை என்பது ஒரு பெரிய வருத்தமாக இருக்கிறது. இது மொர்தெகாய் மீதான கோபமாக மட்டும் இராதபடி ஆமானுக்கு மொர்தெகாயை மட்டுமல்ல, மொர்தெகாய் சார்ந்திருக்கிற முழு யூத இனத்தையுமே அழிக்க வேண்டும் என்கின்ற கோபமாக எழும்புகிறார். அதற்குரிய வழிவகைகளை அவர் ஏறெடுக்கிறார். அகஸ்வேரு ராஜாவினிடத்தில் அவர் அதற்குரிய முயற்சிகளை, முன்னெடுப்புகளை எடுத்து அவர்களை அழிப்பதற்குரிய நாட்களை எல்லாம் குறித்து விடுகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நேரத்தில் இது மொர்தெகாயினுடைய காதிலே எட்டி மொர்தெகாய் எஸ்தரை அவர் நாடுகிறார். வஸ்தியினுடைய வரலாறு நமக்கு தெரியும். வஸ்தி அந்த நேரத்தில் அகஸ்வேரு ராஜாவுக்கு எதிராக செயல்பட்டபடியினாலே அவர் ராணியினுடைய நிலையிலிருந்து கீழிறக்கப்படுகிறார். எஸ்தரை அங்கு ராஜா ராணியினுடைய நிலைக்கு அவர் உயர்த்துகிறார். இவைகளெல்லாம் கடவுளது விருப்பத்தின்படி, திருவுள சித்தத்தின்படி நடைபெறுகிறார். ஆனால் இந்த நேரத்தில் தனது கடவுளது திருவுளத்தை, தன் மீது கடவுள் வைத்திருக்கிற திருவுளத்தை, தன் வழியாக கடவுள் செயலாற்ற வேண்டிய எல்லா சூழ்நிலையும் எஸ்தர் மறந்து போகிறார். மொர்தெகாய் 4வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 14வது வசனத்தில் பார்க்கின்ற பொழுது அவரது அழைப்பையும், அவர் எந்த இடத்திலே நிற்கிறார் என்பதையும் எஸ்தருக்கு அவர் எடுத்து கூறுகிறார். இந்த நேரத்தில் நீ செயலாற்றிய தீர வேண்டும், இந்த நேரத்தில் நீ அமைதியாக இருந்து விட்டால் ஒருவேளை விடுதலை வேறொரு இடத்திலிருந்து வரும், ஆனால் நீயும் உனது தந்தையின் வீட்டாரும் அழிவீர்கள் என்கின்ற எச்சரிப்பை அவர் எஸ்தருக்கு தருகின்ற பொழுது கடவுளது திட்டத்திற்கு எஸ்தர் தன்னை கையளிக்கிறார். அன்புக்குரியவர்களே, எஸ்தரிடத்தில் இருந்த அச்ச உணர்வு அவிதமாக இருந்தாலும் கூட தன் மக்களுக்காக அவர் செயலாற்ற வேண்டும் என்கின்ற உந்துதல் அவருக்கு இன்னும் மேலோங்கி அவர் மொர்தெகாயினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து செல்கிறார். அன்புக்குரியவர்களே, எஸ்தர் இந்த இடத்துல ஒரு பெரிய ரிஸ்கே எடுக்கிறாங்க. மிக நெருக்கடியான, ஆபத்தான
ஒரு நிலைப்பாட்டை இந்த இடத்துல எஸ்தர் எடுக்கிறார்கள். தனது சுயலாபத்திற்காக அவர் எடுக்காதபடி தன் இனத்தின் மக்களுடைய விடுதலைக்காக, கடவுளது மக்களது விடுதலைக்காக, ஒடுக்கப்பட்டு இருக்கிற, நசுக்கப்பட்டு இருக்கிற, மிகவும் மரணத்தருவாயில் இருக்கிற முழு யூத மக்கள் இனத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற நன்னோக்கில அவர் எடுத்த அந்த ஆபத்தான நிலைப்பாட்டை கடவுள் அங்கீகரிக்கின்றார். அன்புக்குரியவர்களே, மிக சாதுரியமாக எஸ்தர் அங்கு அவர் பேசுவதை நாம் பார்க்கிறோம். 7:3-4 அடங்கிய வசனங்களை நாம் பார்க்கையில அவர் அரசனிடத்துல மிக சாதுரியமாக அவர் பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, தனது மக்களுக்காக மிக ஆபத்தான ஒரு நிலையை, ஆபத்தான ஒரு முயற்சியை அவர் எடுத்தாலும் கூட கடவுளது தயவை மனதில் கொண்டு மிக சாதுரியமாக அவர் பேசுகிறார். சாதுரியமான அவரது செயல்பாடு கடவுளுடைய அங்கீகாரத்தை பெற்றிருக்கின்றபடியினாலே நாம் பார்க்கிறோம். ஆமான் அவர் தோண்டி வைத்திருந்த பள்ளத்தில் அவரே விழுந்து போகிறார். அன்புக்குரியவர்களே, யூத மக்கள் ஒரு பெரிய மீட்பை காணுகிறார்கள். அடிமையாக இருந்தவர்கள் அதிகாரத்தை பெறுகிறார்கள். அந்த 8 கடைசி பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது அநேகர் யூதர்களாக மாறினார்கள். யூதர்கள் மீது அச்சம் மிகுந்தது. யூதர்கள் எந்த இடத்துல அடிமைகளாக இருந்தார்களோ அந்த இடத்துல செல்வாக்கு மிகுந்தவர்களாக மாறினார்கள். இவைகள் எல்லாம் எஸ்தரது செயல்பாட்டினாலே நடைபெற்றது. அன்புக்குரியவர்களே, நம்மிடத்திலும் கூட கிடைக்கின்ற அதிகாரங்கள், நமக்கு கிடைக்கின்ற பொறுப்பு, இவை எல்லாவற்றிலும் நாம் ஒடுக்கப்படுகிற, நசுக்கப்படுகிற, ஓரங்கட்டப்பட்டு இருக்கிற மக்களது நன்மைகளுக்காக செயலாற்றும்படியாக அழைக்கப்படுகிறோம். பல்வேறு நேரங்களில நாம் நம்முடைய வாழ்க்கையில தனிப்பட்ட முறையில் உயர்த்தப்படுகின்ற பொழுது நம் இனத்தை சார்ந்து, ஒன்னும் சொல்ல போன சமுதாயத்தில் கீழ்நிலையில் இருக்கிற, தேவையில் இருக்கிற மக்களுக்கு நாம் உழைக்க வேண்டும் என்கின்ற கடவுளது அழைப்பை மறந்து போகிறோம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் கூட கடவுள் நம்மிலும் கீழாக இருக்கிற மக்களுக்காக நாம் உழைக்க வேண்டும், நம்மிலும் கீழாக இருக்கிற மக்களுக்காக நாம் துணிந்து செயலாற்ற வேண்டும் என்கின்ற அழைப்பை எஸ்தர் புத்தகத்தின் வாயிலாக நமக்கு தருகிறார். அன்புக்குரியவர்களே, நம்மையே இன்னும் நாம் தாழ்வாக எண்ணி விடாதபடி நம்மிலும் கீழாக இருக்கிற மக்களுக்கு நாம் நம்மாலான உதவிகளை ஆற்ற வேண்டும் என்கின்ற ஒரு உந்துதலை இந்த பகுதி நமக்கு தருகிறது. அவ்விதமான பணியாற்றுவதற்கு அச்சத்தை நம்மிடத்திலிருந்து எடுத்து போட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அநீதியான காரியங்களை செய்கின்றவர்களே பயப்படாது செய்கின்ற பொழுது, நீதியான காரியங்களை செய்கின்றவர்கள், நன்மைகளை செய்கின்றவர்கள் நாம் நிச்சயமாகவே அஞ்சாதபடி கடவுளது துணையினாலே செயலாற்றும்படியாக அழைக்கப்படுகிறோம். இம்மை மட்டுமல்ல, மறுமைக்கும் சொந்தமான ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு துணையாளராக இருக்கிறார். அவர் நம்ம இம்மையிலும் மறுமையிலும் பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன். கண்களை மூடி நம் கடவுளை நோக்கி பார்ப்போம். எங்களை அதிகமாக நேசித்து போய் நடத்துகிற அன்பின் கடவுளே, இந்த நாளின் செய்திக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, இறையரசினுடைய வளர்ச்சியில், இறையரசினுடைய ஆண்டவரே பெருக்கத்தில் நாங்கள் நெருக்கடிகளை சந்திக்க வேண்டும் என்கின்ற அழைப்பை இந்த நாளின் திருமறை வசனங்களின் வாயிலாக எங்களுக்கு தந்தீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். ஆண்டவரே, அதை சந்திப்பதற்கு அச்சமற்ற ஆண்டவரே வகையில் நாங்கள் செயலாற்றுவதற்குரிய உந்துதலையும் தூய ஆவியானவரின் துணையை தாரும். பயமுள்ள ஆவியை ஆண்டவரே எங்களுக்குள்ளிருந்து எடுத்து பயமற்ற துணிவுள்ள ஆவியை எங்களுக்கு நீர் தர வேண்டுமாக நாங்கள் வேண்டுகிறோம். ஒடுக்கப்படுகிற, நசுக்கப்படுகிற மக்களோடு கூட ஆண்டவரே நாங்கள் எங்களை இணைத்து கொண்டு அவர்களுக்கு வாழ்வு தருகிற மக்களாக ஆண்டவரே நாங்கள் வாழ கிருபை செய்யும் சுவாமி. உமது வார்த்தைகள் ஆண்டவரே எல்லா இடத்திலும் பரவும்படியாக எங்களை நாங்கள் அர்ப்பணித்து செயலாற்றும்படியான உந்துதலை நீர் அருளியமைக்காக நன்றி சொல்கிறேன். திருச்சபைக்காக உமக்கு நன்றி. கடந்த காலங்களிலே ஆண்டவரே எங்களது திருச்சபைக்கு நீ தந்த பாதுகாப்புக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் குடும்பங்களிலே ஆண்டவரும் செயல்பாடு நிறைவுள்ள வகையில் விளங்கியமைக்காக நன்றி சொல்கிறோம். இப்போதும் இந்த காணொளி காட்சியின் வாயிலாக ஆண்டவரே இந்த இறை செய்தியை கேட்டுக்கொண்ட மக்களுக்கு யாவருக்கும் இந்த நாள் ஆண்டவரே இந்த செய்தி பயனுள்ள வகையில் இருக்க நிற்கிறதை புரிந்தருளுங்கப்பா. அவர்தம் இல்லங்களில அமைதியும் சமாதானத்தையும் தாங்க ஆண்டவரே. அவர்தம் இல்லங்களில இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், சுகவீனங்கள் யாவற்றையும் எடுத்து போடுங்க. நம்பிக்கையோடு கூட ஆண்டவரே தொடர்ந்து வாழும்படியான பாக்கியத்தை தந்தருள வேண்டுமாக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. எங்கள் குடும்பங்கள் யாவற்றையும் இது பாதபடியில படைக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் குடும்பங்களின் தலைவராக இருந்து வழிநடத்துகிறதற்காக நன்றி. தொடர்ந்து எங்கள் குடும்பங்களில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், சுகவீனங்கள் யாவற்றையும் எடுத்து போட்டு ஆண்டவரே நிறைவுள்ள ஒரு வாழ்வை, அமைதியான வாழ்வை நாங்கள் வாழும்படியாக கிருபை செய்யுங்க சுவாமி. இந்த வாரம் முழுதுமாக அது பாதுபடியை படைக்கிறோம். எங்களோடு கூட வாங்க, விலப்படுத்துங்க, பாதுகாத்துறளுங்க, நடத்துங்க. அன்பின் ஆண்டவர் எங்கள் மீட்பரசு கிறிஸ்துவன் திருப்பெயரால் வேண்டி நிற்கின்றோம். எங்கள் தாயும் தந்தையுமான நல்ல இறைவா, ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் திருப்பெயரிலே ஆமேன்.
கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான இறைமக்களே, இயேசு கிறிஸ்துவின் தூய திருப்பெயரிலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். இந்த இனிமையான நன்னாளில் தங்கள் பிறந்த நாளை கொண்டாடுகிற இறைமக்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதைப்போலவே இந்நன்னாளில் தங்கள் இனிமையான திருமண நாட்களை கொண்டாடுகிற அருமையான தம்பதிகளுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே உங்களோடு ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கோவில்பட்டி தென்னிந்திய திருச்சபை அதனுடைய ஆயர் என்னுடைய நண்பர், அவரை சமீபத்திலே நான் சந்தித்த பொழுது ஒரு சிற்றாலயத்தை நான் எங்கள் திருச்சபையின் சார்பிலே கட்டித்தருகிறேன் என்று வாக்கு தந்தார்கள். கர்த்தருக்கு சித்தமானால் பண்ருட்டி அருகாமையில் இருக்கிற சிம்மேடு என்கிற கிராமத்திலே அந்த ஆலயத்தை நாம் கட்ட முயற்சி எடுக்கிறோம். இதற்கு அந்த போதகரும் அந்த திருச்சபையின் பாஸ்டேட் கமிட்டியும் வாக்கு தந்திருக்கிறார்கள். அவருடைய பேராயரை அழைத்து வந்து அடிக்கல் நாட்டுகிறேன் என்கிற தகவலையும் நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுவும் மகிழ்ச்சியான ஒரு செய்தி. சிங்காரப்பேட்டையிலும் போளூரோடும் நம்முடைய திருச்சபையின் எல்லை முடிவு பெறுகிறது. அதற்கப்பால் திருச்சபையை நாம் வளர்த்தெடுக்க வேண்டிய பொறுப்பும் நமக்கு இருக்கிறது. எனவே இந்த ரெண்டு இடங்களிலே அதற்கு மேலாக இருக்கிற ஜவ்வாது மலையிலே நாம் திருப்பணியை துவங்குவதற்கான இடத்தை தெரிவு செய்ய முற்பட்டு கொண்டிருக்கிறோம். அதற்கான முயற்சிகளும் மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக போளூர் குருசேகரம் தங்கள் நூற்றாண்டு விழாவை கொண்டாட இருக்கிறார்கள். அந்த நூற்றாண்டு விழாவின் அடையாளமாக செவ்வாது மலையிலே ஒரு இடத்தை வாங்குவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதற்காகவும் உங்கள் ஜபங்களிலே தாங்குங்கள். உங்களுடைய ஆலோசனைகளால் தாங்குங்கள். உங்களுடைய பொருளால் தாங்குங்கள். நீங்கள் தருகிற ஒத்துழைப்பின் மூலம் இந்த திருப்பணிகளை இன்னும் சிறப்பாய் செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் ஓர் புதிய முயற்சி. திருச்சபை வரலாற்றில் முதன் முறையாக 2020 இணையவழி ஆவிக்குரிய மாநாடு Virtual Spiritual Convention 2020. உற்சாகமூட்டும் புத்தெழுச்சி பாடல்கள், விசுவாச திருச்சபை எனும் கருப்பொருளில் மறைத்திரு பால் பிரான்சிஸ் அவர்களின் அனல் மூட்டும் நற்செய்தி. நவம்பர் 26-27 வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் மாலை 6 நமது ஆற்காடு லுத்திரன் திருச்சபையின் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள். ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற்றிடுங்கள்.